வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீவாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம பன்னீர் வச்சு ஒரு புர்ஜி பண்ணலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாம் செம்மையாக இருக்கும். பன்னீரை நான் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு சைஸ் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் சோம்பு இது போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, சாட் மசாலா, தனியா பவுடர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொத்தமல்லி, மேத்தி லீஃப் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிர்ச்சி, காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர். முக்கியமாக நம்மளுக்கு வேண்டியது அமுல் ஃப்ரெஷ் க்ரீம். அமுல் தான் வேணல, எந்த ஃப்ரெஷ் க்ரீமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வேணும்னா பட்டர் போட்டுக்கலாம். எங்கிட்ட பட்டர் இல்லாதனால நான் கீ எடுத்துக்கிட்டேன். ஒரு மூணு ஸ்பூன் கீ போட்டுட்டு அதுக்கப்புறம் சோம்பு போட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை போட்டேன். அது மேலே தலையில் போட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ இது கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் சால்ட் அது போட்டாச்சு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் போட்டாச்சு ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டாச்சு. ஒரே ஒரு தக்காளி தான் போட்டேன். இப்போவே ஸ்மெல்லு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலா, சாட் மசாலா எல்லா பவுடரையும் போட்டுக்கு ஒரு கலக்கு கலக்கிட்டோம். அப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம், நம்ம ஹீரோ வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டதுக்கப்புறம் அதனுடைய நம்மளுடைய ஹீரோயின் முக்கியமாக நம்ம பன்னீரையும் போட்டு, துருவி வச்ச பன்னீரை போட்டு சும்மா நல்லா கலக்கு கலக்கு கலக்கியாச்சு. கலக்கிட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி அது மேலே நம்ம வாசனைக்கு என்ன போட போகிறோன்னா கொத்தமல்லி. கொத்தமல்லி போட்டுட்டு மேத்தி லீஃப்லாம் போட்டிங்கன்னா செம சூப்பராக நம்மளுக்கு ஒரு பன்னீர் புர்ஜி குயிக்காக முடிஞ்சிடுச்சு. அது மேலே ஒரு டெக்கரேஷனுக்காக க்ரீம் அப்படியே லைட்டாக போட்டாச்சு. பாருங்கள், சூப்பர் ஹோட்டல் ஸ்டைலில், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எனக்கு ஒரு புர்ஜி ரெடி ஆகிடுது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாவ், இப்போ நானும் என் பையனை டேஸ்ட் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். இதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். சியர்ஸ், சியர்ஸ்லாம் பண்ணி சாப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். என் பையன் சப்பாத்தியோடு போகிறாது, எனக்கு தோசையிலும் போட்டு கொடுனா சரின்னு போட்டு அது மேலே புர்ஜியை வச்சு கொஞ்சம் அமுக்கி டிஷன் டிஷன் போட்டு அது ஒரு ஃபைட் பண்ணி அதை திருப்பி இப்படியும் அப்படியும் திருப்பி போட்டேன் பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் பையன் திருப்பி டேஸ்ட் பண்ணோம். சப்பாத்தியோடு சூப்பராக இருந்ததுமா, இப்போ தோசையோடு எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்றேன் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பை.